வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ரம்மி எப்படி விளையாடுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்மி விளையாட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கார்டில் மொத்தம் 4 ஷேப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேப் பார்த்திங்கன்னா ஆர்டின். இந்த ஆர்டினில் மொத்தம் 13 கார்டு இருக்கும். அடுத்தது டைமண்ட் சொல்லுவாங்க. டைமண்ட் என்பது நீங்கள் பார்க்குற இதுதான் டைமண்ட். இதில் வந்து ஒரு 13 கார்டு இருக்கும். அடுத்தது கிளவர். கிளவரோட ஷேப் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளவர். இதில் ஒரு 13 கார்டு இருக்கும். அடுத்தது ஸ்பேட் சொல்லுவாங்க. இதில் ஒரு 13 கார்டு இருக்கும். மொத்தம் 52 கார்டு இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஷேப்லேயும் மொத்தம் 4 லெட்டர் இருக்கும். ஏ, ஜே, கியூ, கேன்னு இருக்கும். ஏவோட மதிப்பு வந்து 1 எடுத்துக்கலாம், நம்பர் 14 எடுத்துக்கலாம். ஜேவோட மதிப்பு வந்து 11 எடுத்துப்பாங்க. கியூவோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. கேவோட மதிப்பு வந்து 13. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜோக்கர். இந்த ஜோக்கருடைய வேலை என்னென்னா, எந்த நம்பர் இல்லையோ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே ஜோக்கருடைய யூசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரம்மி. ரம்மி என்பது என்னென்னா, ஒரே ஷேப்பில் தொடர்ந்து 3 இல்லை 4 நம்பர் இருக்கிறது தான் ரம்மின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ நான் கையில் வச்சுருக்க கார்டு பார்த்தீங்கன்னா 8 9 10, அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டின் ஷேப்லே 8 9 10 இருக்குது. அப்படின்னா இது ஒரு ரம்மி. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிளவரில் 4 5 6 7 ஒரே பூவில், அதாவது ஒரே ஷேப்பில் தொடர்ந்து 4 நம்பர், 4 5 6 7, இது ஒரு ரம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேடில் 9 10 11, இது ஒரு ரம்மி. அடுத்தது டைமண்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது ஒரே ஷேப்பில் 3 நம்பர் இல்லைனா 4 நம்பர் தொடர்ந்து வருவது தான் ரம்மின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கின்ற விஷயம் சப்ரம்மி. சப்ரம்மினா என்னென்னா, இப்போ 1 2 3 இருக்குது. இப்போ இதில் சப்போஸ் 2 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பதில் நம்ம வந்து ஜோக்கரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி ஒரு செட்டு இருந்துச்சுன்னா இது பேர் சப்ரம்மின்னு சொல்லுவாங்க. அடுத்து உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரம்மி பார்த்தீங்கள, 4 5 6 7 பார்த்தோம். இப்போ இதில் 6 நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6 நம்பருக்கு பதில் ஒரு ஜோக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது 4 5 6 பதில் ஜோக்கர் 7. இப்போ இந்த செட்டு பேர் வந்து சப்ரம்மின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரம்மினா தொடர்ந்து ஒரே, தொடர்ந்து 3 இல்லை 4 நம்பர் கண்டினியூஸாக வரணும் ஒரே பூவில், அது வந்து ரம்மி. சப்ரம்மி என்பது விட்டு போன நம்பருக்கு பதிலாக ஒரு ஜோக்கர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பேர் வந்து சப்ரம்மி. இது ரெண்டு விஷயம் வந்து கம்பல்சரி வந்து ஒரு கார்டில் வந்து இருக்கணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மொக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நம்பர் வேறு வேறு பூவில் இருக்கும். இப்போ இந்த கட்டு, இப்போ இந்த செட் பார்த்தீங்கன்னா 7 7 3 7 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. டைமண்ட், கிளவர், ஸ்பேடில் இருக்குது. அப்படின்னா இது ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மொக்கை. இதை வந்து நம்ம ரம்மியில் வந்து பயன்படுத்துவோம். அடுத்த உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ இதை பாருங்கள், 4K இருக்குது. 4K 4 ஷேப்பில் இருக்குது. அப்போ இது ஒரு செட்டுன்னு சொல்லி, இது வந்து ஒரு மொக்கை செட்டு. டைமண்ட், ஆர்டின், ஸ்பேட், கிளவர், சரிங்களா? இது வந்து ஒரு செட்டு. இப்போ நம்ம ரம்மி செட்டை பற்றி பார்ப்போம். அதாவது ரம்மி செட்டு எப்படின்னா, நீங்கள் விளையாடும்போது மொத்தம் வந்து 13 கார்டு போடுவாங்க. அந்த 13 கார்டுமே உங்களுக்கு சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து டிக்கி அடிக்க முடியும். அதாவது அது எப்படி பிரிக்கணும்னா, 4+3+3+3 பிரிப்பாங்க. அதாவது அந்த செட்டில் கம்பல்சரி ஒரு ரம்மி இருக்கணும், அதே போல் சப்ரம்மி இருக்கணும். இது மட்டும் இருந்தாலே நீங்கள் டிக்கி அடிக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 3 செட்டு வச்சுருக்கேன். அந்த 3 செட்டு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ரம்மி செட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரம்மி இருக்குது. இந்த மெயின் ரம்மி பார்த்தீங்கன்னா 8 9 10, அதாவது இதில் வந்து ஒரே ஆர்டினில் 8 9 10 இருக்குது. இது வந்து ஒரு ரம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ரம்மி. 4 5 6 இல்லை, 6 பதில் ஜோக்கர் வச்சுருக்கேன். அடுத்தது 7, இது வந்து பார்த்திங்கன்னா சப்ரம்மி. அடுத்தது 3K இருக்குது. கே எல்லாமே வேறு வேறு பூவில் இருக்குது. அப்போ இது ஒரு மொக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 3 இருக்குது, ஜோக்கர் வச்சுருக்கேன். இது ஒரு மொக்கை. அதாவது 3 3 வேறு வேறு பூவில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3+3+4+3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டு சேர்ந்துருச்சு, சரிங்களா?
அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆள் இருக்குது. அதாவது மூணாறுன்றது ஒரு மொக்கை, அடுத்தது மூணு நாலு அஞ்சு இருக்குது, இது ஒரு ரம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறில் ஆறுக்கு பதில் ஜோக்கர் வச்சுருக்கேன், இது ஒரு சப்ரம்மி. அடுத்தது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு, இது ஒரு ரம்மி. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரம்மி ஒரு சப்ரம்மி ஒரு மொக்கை இருக்குது, அப்படி நம்ம சேர்க்கலாம். அதாவது கான்செப்ட் என்னென்னா, கம்பல்சரி ரம்மி சேர்க்கும்போது அந்த பதிமூணு கார்டில் ஒரு ரம்மி கம்பல்சரி இருக்கணும், அதே போல் ஒரு சப்ரம்மி இருக்கணும், மீதி ரெண்டு மொக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் ரம்மி இல்லாமல் உங்களால் டிக்கி அடிக்க முடியாது, ரம்மி வந்து கம்பல்சரியாக இருக்கணும். சரிங்களா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ரம்மி செட்டில் பார்த்தீங்கன்னா மொக்கையே கிடையாது, பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு இதுவும் மெயின் ரம்மி, அடுத்தது எட்டு ஒம்பது பத்து இதுவும் மெயின் ரம்மி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு அஞ்சு ஆறு இது ஒரு ரம்மி, எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இது ஒரு ரம்மி. இதில் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே மொக்கை கிடையாது, சப்ரம்மி கிடையாது, எல்லாமே ரம்மியாக சேர்த்துருக்கோம். இப்படியும் வந்து நம்ம வந்து பதிமூணு கார்டாக வந்து சேர்க்கலாம். அதாவது எப்படி சேர்க்கணுன்னா, போன தடவை சொன்ன மாதிரியே ரம்மி கம்பல்சரி இருக்கணும், அந்த ரம்மியாகவே மொத்தம் பதிமூணு கார்டாக இருந்தாலும் நம்மளை அடிக்க முடியும். அந்த பதிமூணு கார்டை நம்ம எப்படி சேர்க்கணும்னா, ரம்மி கம்பல்சரி இருக்கணும், சப்ரம் இருக்கணும், மொக்கை இருக்கணும், இது மூணுமே கலந்து ஒரு செட்டாக பண்ணலாம். ரம்மி மட்டுமே சேர்த்து அந்த பதிமூணு கார்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இதில் வந்து நான் மூணு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அந்த மூணு எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கார்டில் பார்த்தீங்கன்னா 52 கார்டு இருக்கும், அதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பேர் இல்லைனா அதிகபட்சம் மூணு பேர் விளையாடலாம், அதுக்கு மேலே விளையாட முடியாது. இது எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் காசு வச்சு விளையாடினா அது சூது தான். அதனால் இந்த கேம் வந்து சூதாட்டம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு விளையாடனா இது ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை வந்து கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இது வந்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஒரு கான்செப்ட் இருக்கும், அந்த ப்ராபிலிட்டி சாப்டரில் வந்து கண்டிப்பாக அந்த கார்டை பற்றி உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுனாலும் இந்த கார்டு சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.